உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுக்கு முன்னதாக ஒரு பதிவு செய்திருந்தேன். மீண்டும் ஆறு கிரக சேர்க்கையாகப்பட்டது நடைபெறுகிறது. ஏற்கனவே 2019 டிசம்பர் 25, 26, 27 இந்த ஆறு கிரக சேர்க்கை வந்தது. அந்த ஆறு கிரக சேர்க்கையினால தான் இந்த கொரோனா வைரஸ்ன்ற பாதிப்பு ஏற்பட்டது. அது உலகத்தையே ஆட்டி வைத்தது. எழுந்து வர முடியாத சில சிக்கல்களை எல்லாம் அது ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு. அதே போல் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் அந்த பயம் நீங்கும், அச்சம் நீங்கும், இந்த உலகத்தை விட்டு அந்த கொரோனா வைரஸ் நீங்கும். அதே போல் புதிய வைரஸாக வரக்கூடிய அந்த டெவலப் ஆன கொரோனா, அந்த வைரஸ் வந்து ஒரு 30% அளவுக்கு 30-40% 30-40% அது அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னதாக பதிவிட்டிருந்த ஒரு பதிவிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் என்ன மாதிரியான ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது தை அமாவாசை அன்றைய தினம் வந்து முடியுது, அது நடைபெறுகின்ற இடம் மகர ராசி. சனி பகவானுடைய சொந்த வீட்டில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ற முறை நடைபெற்ற அந்த ஆறு கிரக சேர்க்கை குருவுடைய வீடான தனுசு ராசியில் நடைபெற்றது. குருவுடைய வீட்டில் சனி இருந்து, கேதுவும் இருந்து, குருவும் இருந்து, சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்க அந்த ஆறு கிரக சேர்க்கையாகப்பட்டது. இதே மாதிரி மார்கழி மாதத்தில் தான் அது நடைபெற்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த ஆறு கிரக சேர்க்கையாகப்பட்டது தை மாதத்தில் நடைபெறுகிறது. 27, 28, 29 செவ்வாய் புதன் வியாழன் இந்த முறை நடைபெறுகின்ற இடம் மகர ராசி, சனி பகவானுடைய வீடு. அந்த மகர ராசியில் யாரெல்லாம் இருக்காங்க? சனியும் குருவும் நிரந்தரமாக அமைந்திருக்கிறார்கள். சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். அப்போ மகர ராசியில் இந்த ஆறு கிரகம் சேர்வதனாலே எந்தெந்த கிரகங்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும், பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், இந்த இதில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான ரியாக்ஷன் பாதிப்புகள் எப்படி இருக்கும், நன்மை நடக்குமா, நன்மை உலகத்துக்கு நடக்கும்னு சொல்லிட்டேன், அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ இந்த ராசிக்கான பிராயச்சித்தங்களை பார்ப்போம். முதல்ல எந்தெந்த ராசிகள் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக நடைபெறுகின்ற அந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற வீடான மகர ராசி அன்பர்கள் முதலில் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். முதல்ல மகர ராசி அன்பர்கள் என்ன, இந்த சேர்க்கை எந்த வீட்டில் நடைபெறுகிறதோ அந்த வீட்டுக்காரங்க முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் முதல்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த ராசிநாதனுடைய வீடான கும்பராசி அன்பர்கள், ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுதுதான் 7.5 சனியாகப்பட்டது தொடங்கி இருக்கின்றது. 7.5 சனி கொஞ்சம் ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே கும்பராசி அன்பர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி நடக்குது சாமி, எனக்கு இப்படி நடக்குது சாமி, நான் கும்பராசி சாமி. அப்போவே அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற வீடான சனி பகவானுடைய வீடான மகர ராசி, அவருடைய மற்றொரு வீடான 7.5 சனி பாதிப்புக்குள்ளான கும்பராசி என்பர்கள், இந்த சனி பகவான் நேர 180 டிகிரியில் எந்த வீட்டை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தாக்க கடகராசி என்பர்கள், அந்த ராசியுடைய நாதனும் எங்கே இருக்காருங்க, இந்த ஆறு கிரக சேர்க்கையில் அவர் வந்ததால் தான் அது 6வது கிரகமாக போச்சு. அவர் கிராஸ் பண்ணுறதால தான் அது 6வது கிரகமாக மாறுது. அப்போ கடகராசி என்பர்கள், அதே போல் அங்கே நிலையாக குடிகொண்டிருக்கக்கூடிய தனுசு குரு, குரு பகவானுடைய வீடான தனுசு ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள்,
அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பர்கள், அதுக்கு அடுத்தபடியாக ராகு இப்பொழுது எங்கே தற்சமயம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்கா ரிஷப ராசி என்பர்கள், அதே போல மிதுன ராசி அன்பர்கள். சுக்கிரனுக்கு இரண்டு ஆதிபத்தியம் இருந்தாலும், இரண்டு வீடாக இருந்தாலும், புதனுக்கு இரண்டு வீடாக இருந்தாலும் பாதிப்பு எந்த எங்கே வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு அந்த ராசியை மட்டும்தான் இப்போ நாம் கணக்கில் எடுத்துருக்கிறோம். இதுக்கு ஒரு ஒரு விளக்கமாக உதாரணமாக சொல்லணும்னாக்க, இந்த வைரஸ் கூட நம்ம எப்படி பரவுதுனாக்கா ரொம்ப வீக்காக இருக்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பரவும் அப்படின்னு சொன்னாங்க, கேட்ச் ஆகிடும். உடம்பு வீக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து அது பரவும். அதே போல் சுக்கிரனுக்கு இரண்டு வீடாக இருந்தாலுமே கூட ரிஷபத்தில் தான் இப்போ ராகு இருக்கிறாரு. ஸோ அந்த பாபகிரகம் இரு அமர்ந்திருப்பதனாலே இந்த பாதிப்பு அங்கே எளிமையாக பற்றி கொள்ளும். அதே போல் தான் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது, அது அஷ்டம சனி அது ஒரு பாதிப்பு இருக்கிறனால ஈஸியாக கேட்ச் ஆகிக்கும். அப்போது பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் இந்த ஆறு கிரக சேர்க்கையினாலே பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, முதல்ல மகரம், கும்பம், தனுசு, மீனம் மற்றும் ரிஷபம், மிதுனம், சிம்மம், இந்த எட்டு ராசி அன்பர்களும் கட்டாயம் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ பேலன்ஸ் யார் இருக்கிறாங்க? மேஷம், விருச்சகம், துலாம், கன்னி, இந்த நான்கு ராசி அன்பர்களுக்கும் பாதிப்பு எதுவும் இல்லை. யாருக்கு? மேஷம், விருச்சகம், துலாம், கன்னி, இந்த நான்கு ராசி அன்பர்களுக்கும் எந்த விதமான துன்பமும் அல்லது பாதிப்புகள் கிடையாது. இப்போ இந்த எட்டு ராசி அன்பர்கள் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, எந்த மாதிரியான பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க, ஏன்னா இந்த எட்டு கிரகமுமே பாதிப்புக்கு உண்டான கிரகம். இப்போ தனுசு, மகரம், கும்பம் மூணு பேரும் ஏழரை சனியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மிதுனம் அஷ்டம சனி, ரிஷபம் ராகு ராகு கூட அவங்க ராகுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அதே போல் சிம்மம் ஆறு எட்டாக அமர்ந்திருக்கிறார்கள், சந்திரன் கண்டக சனி கடகராசி. அப்போ இந்த எட்டு ராசியுமே ஏற்கனவே ஒரு சில காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சனி பகவானால், ராகுவால், கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் நிச்சயம் இந்த இறை வழிபாடு பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமாவாசை என்று, ஏன்னா இந்த சேர்க்கை என்னைக்கு முடியுது? தை அமாவாசை அன்றைய தினம் முடியுது. அமாவாசை அன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 11 தேதி தை 29 வியாழக்கிழமை அன்றைய தினம் அதிகாலை எழுந்து மங்கள ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும். அமாவாசை இல்லையா, பொதுவாகவே அமாவாசை தலை குளிக்கணும். ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் எப்படி பண்ணணும்னாக்கா, பொதுவாக கங்கையச்ச யமுனேச்சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஏனும் புண்ணிய நதிகளில் நீராடலாம், அல்லது புண்ணிய புண்ணிய தீர்த்தங்கள் குளங்கள். இப்போது திருநள்ளாறில் நலத்தீர்த்தம் இருக்குது. இப்போ ஸ்ரீவாஞ்சியை போனோம், ஸ்ரீவாஞ்சியம் போனீங்கன்னாக்கா அங்கே யமதீர்த்தம் அந்த குளம். இப்போ குளங்கள் சுத்தமாக இருக்குனாக்கா அந்த ஊருக்காரங்க அங்கே போய் குளிக்கிறது சௌரியமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் அது அமையுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இப்போ கும்பகோணம் சைடில் இருக்கிறவங்க காவிரியில் நீராட்டலாம், அந்த பக்கம் ஈரோடு பவானி அவங்களும் ஈஸியாக இருக்கும். பட் இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது இதுக்கு என்ன முடிவுனாக்கா, அமாவாசை அன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 11 தேதி அன்றைய தினம் காலையில் எழுந்து இந்த எட்டு ராசி அன்பர்களும் நல்லெண்ணெய் வச்சு, நல்லெண்ணெய் பச்சை எண்ணெயாக வைக்கக்கூடாது, வெறும் எண்ணெயை தேய்க்கக்கூடாது,
அது ஒரு மங்கள ஸ்நானம்னா அந்த எண்ணெயை லேசா சூடு பண்ணணும். வெறும் எண்ணெயை கொதிக்க வைக்க கூடாது, அதுல ரெண்டு பச்சரிசி போடணும். இதெல்லாம் சாஸ்திரம். அப்போ ரெண்டு பச்சரிசி போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி அதை வந்து உடம்புக்கும் தலைக்கும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் நீராடல் செய்து ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் ஒரு நல்லெண்ணெயை விட்டு முகம் பார்த்து அதில் ஒரு ரூபாய் காயின் போட்டு முகம் பார்த்துட்டு அந்த எண்ணெயை சாமிக்கோ கோவிலுக்கோ கொடுத்துட்டு வந்துடலாம். அது போக மூன்று தீபங்கள், சிவபெருமானுக்கு ஒரு தீபம், அம்பாளுக்கு ஒரு தீபம், நவகிரகங்களுக்கு ஒரு தீபம், இந்த மாதிரி மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளவும். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து எப்பொழுதும் போல் நீங்கள் அமாவாசை கும்பிட்றது, பிதர்தேவதைகளுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை அமாவாசை சாமி கும்பிட்றது, அது எந்த வகையிலும் தடைபடவே கூடாது. இந்த பிராயச்சித்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமாவாசை வழிபாடு நிற்கக்கூடாது, அதுவும் செய்யணும். அப்புறம் ஒரு தயிர் சாதம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்ய வேண்டும் கோவிலில். புரிதுங்களா? அன்னதானம் தயிர் சாதம் தான் விநியோகம் பண்ணணும், அதுதான் பிராயச்சித்தம், அதுதான் பரிகாரம். பொதுவாக தயிருங்கிறது பரிகாரத்துக்கு உரியது. அப்போ நான் சொன்ன அந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த எட்டு ராசி அன்பர்களும் அவசியம் இந்த மங்கள ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் சூடு பண்ணி அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு சிவாலயம் சென்று அவர்கள் வந்து அந்த மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து தயிர் அன்னம் தானம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்து காக்காய் வச்சுட்டு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். இப்போது இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது நான் சொல்லியிருக்கக்கூடியது காமனாக எல்லாருக்கும் எது எளிமையாக இருக்குமோ, எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் இந்த ஆறு கிரக சேர்க்கைக்காக அடியேன் சென்ற வருடம் செய்ததைப் போல் ஒரு பிராயச்சித்த ஹோமம், பரிகார ஹோமங்களும் செய்ய இருக்கின்றேன். அந்த ஹோமத்திலும் நீங்கள் வந்து சாமி இது எனக்காக செய்யுங்க, எங்கள் கம்பெனிக்காக செய்யுங்க அப்படின்னு உங்கள் தொழில் வளர்ச்சிக்காகவோ தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்காகவோ அதே போல் வறுமை நீங்குவதற்கு அவர்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கின்றதோ அந்த பிரார்த்தனையை முன்னிலைப்படுத்தி இந்த ஆறு கிரக சேர்க்கையால் அந்த எட்டு கிரகங்களுக்கும் எவ்வகையான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய அடியார் பெருமக்களுக்காக அடியேன் இந்த பிராஜித்த ஹோமங்களை செய்ய இருக்கின்றேன். விருப்பமுடையவர்கள் அந்த கீழே உள்ள அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வர முடியாதவங்க, அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடியவங்க பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆறு கிரக சேர்க்கை உலகத்திற்கு நன்மையை செய்யட்டும், நன்மையை செய்ய வேண்டும். இவ்வுலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் புல் பூண்டிலிருந்து மனிதர்கள் வரை இருக்கக்கூடிய கொடான கொடி வகையான ஜீவராசிகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக உயிர் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அன்னையாகிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களை பணிந்து பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.